பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. ஈரானில் ஆபத்து அதிகமற்ற பொருளாதார நடவடிக்கைகளை இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போவதாக தெரிவித்துள்ளார் ஈரானிய ஜனாதிபதி ஹசன் ரவ்ஹானி. ஈரானில் தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஊரடங்கு உத்தரவு உள்ளது. அத்தியாவசிய சேவைகளற்ற எந்த ஒரு சேவையும் அங்கு இயங்கவில்லை. இதனால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்ந்து சென்றால் நாட்டின் பொருளாதாரமே கேள்விக்குறியாகிவிடும். அப்படியான நிலையில் அதிக ஆபத்தற்ற சில சேவைகளை இயக்க அனுமதிப்பது என்ற முடிவை ஈரானிய அரசு எடுத்துள்ளது. ஆனால் அந்த சேவைகள் எவை என்பதை இதுவரை அடையாளம் காட்டவில்லை. நாட்டின் மற்ற பகுதிகளில் இதை முயற்சி செய்து பார்க்க போகின்றார்கள். தலைநகர் டெஹ்ரானில் மட்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி வரை தற்போதுள்ள நிலையே தொடரும். 18ஆம் தேதி ஆபத்து குறைவான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் மொத்தமாக 58,000 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் 3,600 பேரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த எண்ணிக்கை குறைந்தபட்சம் 100 என்ற அளவில் அதிகரித்து செல்லுகின்றது. அதாவது நாட்டில் நோய் தொற்றிருக்கின்றது, இன்னமும் பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலையில் ஆபத்து குறைந்த பொருளாதார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதில் ஒரு முக்கிய விஷயத்தை கவனித்தீர்கள் என்றால், தலைநகர் டெஹ்ரானில் இதை உடனடியாக ஆரம்பிக்கவில்லை. மற்ற நகரங்களில் இதை ஆரம்பித்துவிட்டு அவை சரியாக நடக்கின்றனவா, நோய் தொற்று கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதா என்பதை பார்த்துவிட்டே டெஹ்ரானில் இதை நடைமுறைப்படுத்த போகின்றார்கள். ஈரானிய சுகாதார அதிகாரிகள் மக்களை தொடர்ந்தும் வீடுகளில் தங்கியிருங்கள், அவசியமில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். உணவுப் பொருட்களை பெறுவது உட்பட அத்தியாவசிய சேவைகளுக்காக மட்டுமே மக்கள் வெளியே வரலாம் என கூறப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மக்கள் தேவையற்ற விஷயங்களுக்காக வெளியே சுற்றி கொண்டிருப்பதாக ஈரானிய சுகாதார அமைச்சு எச்சரித்துக் கொண்டிருந்தது. இப்போது ஆபத்தில்லாத சேவைகளை பயன்படுத்தலாம் என அறிவித்தால் மக்களை கட்டுப்படுத்துவது கடினமான காரியமாகத்தான் இருக்கப் போகின்றது.